வெல்கம் டு ஷார்ட்கட் டு ரிமெம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்கீம்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துருப்போம். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு லாஸ்ட்டாக சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாயில் ஹெல்த் கார்ட் ஸ்கீம் பார்ப்போம். ஸோ இது பாருங்கள், சாயில் ஹெல்த் கார்ட் ஸ்கீம்ங்கிறது என்னென்னா, அதாவது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 February 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஹெல்ப் த ஃபார்மர்ஸ் டு இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தர் ஃபார்ம்ஸ் பை லெட்டிங் தெம் நோ அபவுட் த ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ எந்த ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி வந்துட்டு அவங்களோட ஃபார்மசி வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு சாயில் ஹெல்த் கார்ட் ஸ்கீமுங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து வந்துட்டு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, இது என்ன எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 April 2015. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மந்த்தும் உங்களுக்கு டேட்டு கூட சப்போஸ் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் மந்த்தும் இயரும் வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் ஒன் க்வெஷ்சனில் கூட ஈவன் கேட்டிருக்காங்க மந்த்தும் இயரும் கொடுத்து, இந்த ஸ்கீம் கொடுத்துட்டு அதோட மந்த் அண்ட் இயர் கேட்பாங்க. மேபி வந்துட்டு அந்த ஸ்கீமை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எந்த ஸ்கீமு கீழே வருதோ அப்படின்னு வந்துட்டு கன்ஃபார்ம் கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட், அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு கடனுதவி கொடுக்கறது தான் வந்துட்டு, பேங்க் மூலமாக வந்துட்டு கடனுதவி கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த ஸ்கீமு. ஸோ இது எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ஒன் லேக் வரைக்கும் வந்துட்டு இந்த லோன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பேங்க் மூலமாக கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்மார்ட் சிட்டி மிஷன். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5 June 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் டெவலப் த 100 ஸ்மார்ட் சிட்டிஸ். அதுதான் வந்துட்டு கவர்மெண்ட்டோட வந்துட்டு ஒரு நோக்கமாக இருந்தது, அதாவது 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவில். ஸோ நிறையா ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்துட்டு ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணும் வேண்டாம். ஸோ இதை பற்றி ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த மந்த்து எந்த டேட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அதுக்கு பாருங்கள், அடல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 9 May 2015. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் தான் இருக்கும், அந்த 2015 அந்த ஆர்டர் வைஸ் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு பாருங்கள். ஸோ அடுத்த ஜூனுக்கு அப்புறம் 5 June 2015, ஓகேவா, அதுக்கு முன்னாடி இது இருக்கும், ஓகேவா. 9 May 2015 பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் ஸ்கீமு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பென்ஷன் ஃபார் ஆல் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் 10 to 40 ஏஜ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு நம்ம வந்துட்டு பேங்க்ல வந்துட்டு 42 rupees பர் இயர் வந்துட்டு இப்போ 10 to 40 ஏஜ் வரைக்கும் நம்ம அந்த பணம் கட்டணும்னா பர் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 42 rupees ஜஸ்ட்டு. ஸோ இதை வந்துட்டு 10 to 40 ஏஜ் வரைக்கும் நம்ம கட்டணும்னா ஆஃப்டர் 60 ஏஜுக்கு அப்புறம் மந்த்லி நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு 1000 rupees வந்துட்டு ஆட் ஆகும், நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. இதுதான் அந்த ஸ்கீமு. இது ஸ்டில் இன்னுமே இருக்குது, இன்னும் பேங்க்கில் போயிட்டு. ஸோ இப்போ கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ 40 ஏஜ் வரைக்கும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு 60 ஏஜ் அட்டைன் பண்ணும்போது 1000 rupees வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு அடல் பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 9 May 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆக்சிடென்ட் வந்துட்டு சப்போஸ் டெத்தாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. இதுக்கும் பேங்க்லேயே இருக்குது இந்த இன்சூரன்ஸ் வந்து பேங்க்லேயே போடலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு எவ்வளோ பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா இயர்லி 12 rupees, ஜஸ்ட் 12 rupees மட்டும் பே பண்ணணும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் கூட டெபாசிட் பண்ணலாம் இந்த அமௌண்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டாக சப்போஸ் ஒரு டெத் ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்துட்டு கிளைம் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்துட்டு அன்யர்டன் பிளாக் மணி அப்படிங்கிறது என்னன்னா 14 May 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னன்னா டிஸ்க்ளோசிங் த பிளாக் மணி அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் த பிளாக் மணி ஹோல்டர்ஸ். ஸோ பிளாக் மணி வச்சிருக்கவங்களுக்கும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போடப்பட்ட அந்த ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு அன்யர்டன் த பிளாக் மணி அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 14 May 2015. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறது யாரும்ல 25 June 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ டு ப்ரொவைட் த அஃபோர்டபுள் ஹவுஸ் டு ஆல் இந்தியன் சிட்டிசன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ அதான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எக்கனாமிக்கலாக வீக்கர் செக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா சப்சிடி கொடுப்பாங்க, அதாவது அவங்க ஒரு ஹவுஸ் கட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு
ஒரு இவ்வளோ அமௌண்ட், அதாவது 2.3 லேக்ஸ் வந்துட்டு எவ்வளோ கவர்மெண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க அந்த வீடு கட்டுறதுக்காக. ஸோ அவங்க வந்துட்டு செக் பண்ணுவாங்க எக்கனாமிக்கலாக வீக்கராக இருக்காங்களா அப்படின்ட்டு வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா, இது உங்களுக்கு தெரியும். ஸோ பட் ஆனால் ஸோ இயர் தான் ஞாபகம் வச்சுக்கணும், இயர் அந்த மந்த் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1 ஜூலை 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே ஆன்லைனில் நமக்கு வந்துட்டு கிடைக்கிறது, ப்ளஸ் வந்துட்டு ரயில்வேல ஃப்ரீ வைஃபை கொண்டு வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இந்தியா அண்டரில் தான் வரும். ப்ளஸ் டிஜிலாக்கர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட காலேஜ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிலாக்கரில் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இ எஜுகேஷன் இப்போ வந்திருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட்டே கொடுக்குற இ எஜுகேஷன்லாம் இந்த டிஜிட்டல் இந்தியா கீழே தான் வந்தது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜான் ஆதாஷி ஆஷாதி யோஜனா அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1 ஜூலை 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் மெடிசன் அட் த அஃபோர்டபுள் காஸ்ட். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இப்போ தான் இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. பிரதான் மந்திரி ஜான் ஆஷாதி யோஜனானா நார்மல் மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு விற்கிறத விட இங்கே வந்துட்டு கம்மியாக விற்கும் எல்லா மெடிசின்ஸுமே. ஈவன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னாசின் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு 5 ரூபீஸ் இருக்குன்னா இந்த ஷாப்பில் வந்துட்டு 1 ரூபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ அஃபோர்டபுளில் மெடிசின்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் இண்டியா. ஸ்கில் இண்டியா எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 15 ஜூலை 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, டு கிரியேட் த ஜாப் ஃபார் த யூத் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற யூத்துக்காக செல்ஃபாக ஜாப் கிரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்கில் இண்டியா அப்படிங்கிறது. ஸோ எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 15 ஜூலை 2015. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரிவா அபியான் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 ஜூன் 2016. ஸோ அது வரைக்கும் 2015 முடிஞ்சிருச்சு, இப்போ 2016 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 9 ஜூன் 2016. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹெல்த் செக்அப் டு த ப்ரெக்னென்ட் உமன் அட் கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செக்அப் ப்ரெக்னென்ட் உமன்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீ செக்அப் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அது என்ன, பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரிவா யோஜனா அப்படிங்கிறது. ஓகே, மாத்ரித்வா அபியான்ங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேது பாரதம் ப்ராஜெக்ட். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4th மார்ச் 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மெயின் அப்ஜெக்டிவ் ஃப்ரீ ஆல் ரயில்வே அண்ட் ஹைவே கிராசிங், ரெனோவேட் த ஓல்டு பிரிட்ஜ் பை 2000. ஸோ ஓல்டு பிரிட்ஜ் எல்லாமே வந்துட்டு ரெனோவேட் பண்ணுறது வந்துட்டு 2019 கம்ப்ளீட் பண்ணி பண்ணுறது. ஸோ ரயில் ஓவர் பிரிட்ஜ் அண்ட் ரயில் அண்டர் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அண்டரில் தான் வரும். அதாவது மேலே வந்துட்டு ரோட் ரயிலும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி, ஓகேவா, பிரிட்ஜ் ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இதுக்கு கீழே தான் வந்துச்சு சேது பாரதம் ப்ராஜெக்ட்டுங்கிறது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து வந்துட்டு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இதுவும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18th February 2016 பண்ணாங்க. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு த ஃபார்மர் ஃபார் கேரிஃப் அண்ட் ராபி கிராப்ஸ். ஸோ கேரிஃபுங்கிறது சம்மரில் விளையிற கிராப்ஸு, அது மாதிரி ராபிங்கிறது பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன்ஸில் விளையிற கிராப்ஸு. அதுக்காக வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்துட்டு கொடுக்கறது தான். ஸோ எதுனா இது மூலயமா வந்துட்டு நம்ம வந்துட்டு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்து அவங்களோட அந்த கேரிஃப் ராபியோட அதோட விளைச்சலை வந்துட்டு பெருக்கிறது அப்படி தான் வந்துட்டு இதோட நோக்கம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து வந்துட்டு ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரீஅர்பன் மிஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 21st February 2016. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் த 300 ரூரல் கிளஸ்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் ஸ்ட்ரென்தன் த ஃபினான்ஷியல் ஜாப் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா, ஓகேவா. அதாவது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரூரல்லே வந்துட்டு எக்கனாமிக்கலாக டெவலப் பண்ணுறதுக்காக, ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஸோ அதோட கிராமத்துலேயே வந்துட்டு லைஃப் ஸ்டைல இன்க்ரீஸ் பண்ணி அங்கேயே வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்துட்டு ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரீஅர்பன் மிஷனுங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதுலேயே வந்துட்டு கிராமின் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 20th November 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டு டெவலப் த 3 crore homes பை த இயர் 2022 இன் ரூரல் ஏரியாஸ் ஃபார் புவர் ஃபேமிலி. புவர் ஃபேமிலிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 3 crore homes, ஓகேவா, டெவலப் பண்ணோம் பண்ணி அது வந்துட்டு ஸோ இட் இஸ் ரீநேம்டு த வெர்ஷன் ஆஃப் த இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு தான் இது வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ரீநேம்டு வெர்ஷன் தான் வந்துட்டு இதுன்ட்டு சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி யுவா யோஜனா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9th நவம்பர் 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் த யூத் ஜென்ரேஷன் அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர் தம் ஃபார் குளோபல் காம்படிஷன். ஸோ வந்துட்டு இது மூலயமா தான் வந்துட்டு ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நிறையா இம்ப்ளாயன் ட்ரைனிங் வந்துட்டு கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்துட்டு ஸ்டைஃபண்டோட கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு இதில் தான் வரும். ஸோ நீங்களே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கவர்மெண்ட் வந்துட்டு ப்ளஸ் ஸ்டைஃபண்டோட 5000 ஸ்டைஃபண்டோட இது கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ என்கரேஜ் த யூத் ஜென்ரேஷன் அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர் தம் ஃபார் குளோபல் காம்படிஷன் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷன் ஸோ பாகிராதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7th ஆகஸ்ட் 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவைட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் டு ஆல். ஓகேவா, எங்கே ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பை தெலுங்கானா, இதுதான் சப்போர்ட் ஆஃப் த சென்ட்ரல். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய ஸ்டேட்டுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிம் ஆப்புங்கிறது. ஸோ பிம் ஆப்பு இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, ஸோ இதுதான் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்துட்டு 30th டிசம்பர் 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதான் செண்டார் ரிசீவ் மணி பை யூபிஐ பேமெண்ட்டு. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அதான் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் யூபிஐ. யூபிஐ இது கூட வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸோ வாயா வந்தனா யோஜனா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நியூ பென்ஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சீனியர் சிட்டிசன் ஏஜ்டு. ஸோ 60க்கு மேலே, ஓகே, இது வந்துட்டு ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீமு. ஸோ சீனியர் சிட்டிசனுக்காக ஸோ மினிமம் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்துட்டு 5000 பர் மந்த் வரைக்கும் இது வந்துட்டு கொடுக்குறாங்க. இது எக்கனாமிக் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்துட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 30th ஜூன் 2017. ஸோ சில கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 1st ஜூலை 2017 இருக்கும், மிட்நைட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அப்படி இருக்கலாம். ஸோ எந்த ஆப்ஷன் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்ப்போம். 2018 பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படிங்கிறது என்னென்னா ஸோ ஃபோக்கஸ் ஆன் த வெல்னஸ் ஆஃப் த புவர் ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொவைடிங் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் டு தம். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதிலே இருக்கு, அதுதான் புவர் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு ஸோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது தான் வந்துட்டு ஆயுஷ்மான் பாரத். அதிலே ஆயுஷ்மான் அதை வச்சு ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 23rd செப்டம்பர் 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சோலார் சக்ரா மிஷனுங்கிறது June 27, 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வில்லேஜ் கிராஃப்ட்மேன் வில் கெட் ட்ரைனிங் அண்ட் வில் பி ஏபிள் டு ஏன் ஏ பெட்டர் லிவ்லிஹுட். அதாவது வில்லேஜில் உள்ள ஸோ கைவினை தொழில் நுட்பாளர்கள் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்து ஸோ வில்லேஜ்லேயே வந்துட்டு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி, ஓகேவா, ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு அவங்க வந்துட்டு சோலார் எனர்ஜி வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதுதான் சோலார் சக்ரா மிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷனுங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. நான் இதில் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோங்கிறது என்னென்னு. ஸோ அந்த வீடியோ அந்த அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, அங்கே பாருங்கள். So to attain the proper nutritional status among the children from 0 to 6 years, okay va, so idhiley irukke 0 to 6 years valarra varaikum. So girl children vandu pregnant women ku vandu idu kudupanga nutrition improve pannanum abingiradhukaga, okay va. So idu eppo nu pathina eppo introduce pannirukanga nu pathina March 8 women's day aniki introduce pannirukanga. So March 8 2018 la introduce pannirukanga. So next paarenga. அடுத்து வந்துட்டு ஆன்டி நார்கோட்டிக்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னா டு ப்ரிவென்ட் ட்ரங்க் கன்சம்ஷன் அண்டு டிராஃபிக்கிங் இன் த நேஷன், ஓகேவா. அதாவது அதான் ட்ரக்கை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்துட்டு ஸோ ஆன்டி நார்கோட்டிக்ஸ் ஸ்கீம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் க்ரீன் ரெவல்யூஷன் கிருஷ்ணநதி யோஜனா அப்படிங்கிறது. ஸோ ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் டு 2019 to 2020 வரைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டு டெவலப் த அக்ரிகல்ச்சர் செக்டர் அண்டு டபிளிங் த ஃபார்மர் இன்கம். ஓகே, அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்துட்டு டெவலப் பண்ணி ஸோ ஃபார்மரோட இன்கம் வந்துட்டு டபுள் பண்ணுறது தான் இதோட இது பை 2022 குள்ள, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சம்க்ரா சிக்ஷா அபியான், அது வந்துட்டு March 24, 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த எஜுகேஷன் அட் த ஸ்கூல் லெவல் இன் இந்தியா. ஓகே, ஸ்கூல் லெவலோட எஜுகேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த இது. ஸோ ஆனுவலி 5000 to 20000 வந்துட்டு லைப்ரரி வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடல்
அடல் புஜால் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்கீம் தான் இது. ஸோ ஓகேவா, ஸோ ரிசர்ச்சிங் சோர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், அதாவது ரீசார்ஜிங் சோர்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர். ஸோ கிரவுண்ட் வாட்டரோட வந்துட்டு திரும்ப ரீசார்ஜ் பண்ணி அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான். ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்கீமு. ஸோ 2018 ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃபஸ்ட் வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோவில் உள்ள எக்கனாமிக் ஸ்கீம்ஸை தாண்டி வெளில போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதை இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இம்பார்ட்டன்ட் நீ வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் எஸ்டிஆர் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.